ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. இன்று பிப்ரவரி 11, 2018 உலக திருமண நாள். ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலியில் உலக திருமண நாளை முன்னிட்டு சிறப்பு பதிவு. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி, இன்னைக்கு பிப்ரவரி 11, 2018 இன்னைக்கு உலக திருமண தினம். திருமணத்தை பத்தி சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமணம் என்பது ஆயர்காலத்து பயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமூக உறவு முறை அமைப்பு தான் திருமணம். அன்னைக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதப்போ ஆண் பெண் இரு பாலரும் தனக்கு விரும்பியவர்களோட இருந்து வந்தாங்க. இதை ஒரு வேறொரு மாற்றமா ஒரு லைஃப் லாங் இவங்க அவங்க கூட இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் மனிதருக்காக உருவாக்கப்பட்டதை திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இரு மனிதருக்கு இடையே நடக்கும் ஒரு சம்பிரதாயம் தான் திருமணம். மனம் என்பது ஒரு இல்லறம் மேற்கொள்வதுதான், அதோட வாழ்க்கை ஒப்பந்தம் தான் திருமணம் அப்படின்னு கூறப்படுது. மனிதனால் மனித சமுதாயத்திற்கு உருவாக்கப்பட்டது தான் திருமணம். எல்லா மதத்திற்கும் திருமணம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். என்ன முருகா, ரொம்ப நாளா விக்காம கிடந்த நெல் மூட்டை எல்லாமே வித்துட்டியாமே, எப்படி? ஆமா பாலு, நேத்து தான் www.farmer.live நான் போட்ட விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய வியாபாரி நல்ல விலைக்கு வாங்கிட்டு போனாரு. இது மட்டும் இல்ல, நம்ம எல்லா பொருளையும் இலவசமா வித்துக்கலாம், நிலத்தை கூட. நம்மள மாதிரி விற்க முடியாம கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு farmer.live ரொம்ப உதவியா இருக்கு. உனக்கு வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் 04224123123 இல்லனா 9489689700 அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம். இன்று பிப்ரவரி 11, 2018 உலக திருமண நாள். ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலியில் உலக திருமண நாளை முன்னிட்டு சிறப்பு பதிவு. என்னோட பேரு Ms.Saju. நான் நோ ஃபுட் வேஸ்ட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மீடியா கண்ட்ரோலர்ல இருக்கேன். நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னா NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நாங்கள் எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒரு சில வீட்டில் 10 பேருக்கு சாப்பாடு வைப்போம் அப்படின்னா ஒரு 7 பேர் தான் வருவாங்க. ஸோ 3 பேரோட சாப்பாடு வீணாகும். ஸோ அந்த சாப்பாடை நம்ம ஒருத்தங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஒன்றும் கீழே கொட்டுறதா இல்லை யாருக்காவது கொடுக்கறதா, அப்படி யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுனாலும் எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க, அவங்க எங்கே யார் எங்கே இருப்பாங்க எந்த டைமில் இருப்பாங்கன்ட்டு எதுவுமே தெரியாது. மீதமாகும் உணவு தேவைப்படும் நபருக்கு கொண்டு சேர்த்துதல், அதுதான் எங்கள் ஒரு முக்கியமான நோக்கம். இப்போ ஒரு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போது சுமார் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் அப்படின்னா 110 மண்டபம் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் ஆயிடுது. ஸோ அந்த 110 மண்டபத்தில் இருந்தும் எங்களுக்கு ஒரு காண்டாக்ட் வரும். நாங்கள் காண்டாக்ட் எங்கள் நம்பர் 9087907 அப்படிங்கிற எங்கள் நம்பர் ஹெல்ப்லைன் நம்பரை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதிலிருந்து ஃபுட்டு பேலன்ஸ் ஆகுது எக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற போது அவங்க எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபேஸ்புக் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 4 பேருக்கு தெரியுது அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ஸோ ஒரு பர்சன், அதாவது சீஃப் பர்சன் அப்படின்ட்டு இருப்பாங்களே, இந்த மாப்பிள்ளையோட அப்பா இல்லை பொண்ணோட அப்பா அப்படின்ட்டு வரும்போது அவங்க ஒரு கேர் எடுத்து எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஆம்னி எங்கள் ஃபுட் கலெக்டிங் வெஹிக்கல், ஸோ தட் அதுதான் எங்கள் ஃபுட் கலெக்டிங் வெஹிக்கல் ஆம்னி. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எவ்வளோ ஃபுட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அது எப்படி இருக்குது தரம் அதோட தரம் பரிசோதிக்கப்பட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதை எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே மேப் பண்ணி வச்சுருப்போம், ஆப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹங்கர் மேப்பிங் அந்த ஆப் பேர். ஸோ அங்கே கொண்டு போயிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஹங்கர் மேப்பிங் அப்படின்ட்டு அந்த ஆப்பில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் எந்தெந்த நீடி பீப்புள்ஸ் எங்கே இருக்காங்க, ஸ்லம் ஏரியாஸ் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மேப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அங்கே கொண்டு போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். நோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு உணவு வீணாக்காமல் இருப்பது மட்டுமல்ல, ஸோ உணவு வீணாக்காமலும் ஒரு பசியால் வாடுபவருக்கு ஒருவேளை உணவு அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் கான்செப்ட் போயிட்டு இருக்கிறது தான். இப்போ இந்த ஃபுட் ரிகவரி வெஹிக்கல் அப்படின்னு பார்த்தா அதில் ஆக்டிவேட் பண்ணுறது அருண் அப்படின்ட்டு தான். ஸோ இங்கே லாஜிஸ்டிக்ஸ் அவர் தான் பார்த்துட்ருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நம்ம நோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, திருப்பூர், தாலைக்குடம், தருமபுரி, ட்ரிவாண்டம் அப்படின்ட்டு நிறைய ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த டெல்லியிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்னையிலையும் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இப்போது டோட்டலாக நம்ம இங்கே கோயம்புத்தூரில் ஃபுட் எடுக்கிறது அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே அருண் அப்படின்ட்டு தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் அவர் தான் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ஃபுட்டு அங்கேருந்து மண்டபத்திலேருந்து எடுக்கிறது, எக்ஸஸ் ஆகிற இடத்துலேருந்து எடுக்கிறது, நீடி பீப்புள்ஸ் எல்லாருமே கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது அருண் தான். ஸோ இதெல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறது தினேஷ். ஸோ அவர் தான் டோட்டல் நோ ஃபுட் வேஸ்ட் மேனேஜிங் எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் அப்படின்ட்டு ஒரு சொல்லணும் அப்படின்னா பத்மநாப கோபாலன் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரதர் மாதிரி நின்று தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி டோட்டல் கோர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சுதாகர் அண்ட் பாலாஜி, ஸோ அந்த மாதிரி எல்லோரும் இருக்கோம். ஸோ நோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் மட்டும் இல்லை
ஸோ காமன் பீப்புள்ஸ் அப்படின்ட்டு ஒரு நீடி இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி, ஸோ அதை வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் கொட்டாமல் எங்களுக்கும் கொடுத்த ஒரு நீடியோட சிரிப்பு அவங்களுக்கு தான் அப்படி ஒரு மறைமுகமாக அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆதாரம் அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது மேரேஜ் என்கிற விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் விஷயத்துக்கு போவோம். மேரேஜ் என்பது இந்தியாப்படி உலக நாட்டிலேயே இந்தியாவில் ரொம்ப முக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டிவோர்ஸ் ரேட்டு அந்த வகையில் கம்மியாகவும், அதே மாதிரி மேரேஜுக்கு ரொம்ப செலவு செஞ்சும், மேரேஜ் என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கொண்டாட்டம் மாதிரியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மேரேஜில் நீங்கள் உங்களுடைய ஒர்க் பார்க்கும்போது அங்கே என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில் வச்சுருக்கீங்க, எத்தனை மேரேஜ் நடக்குது, எந்த அளவுக்கான ஃபுட்டு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இல்லை நீங்கள் எப்படி வந்து கணக்கெடுத்துருக்கீங்களா, இதோட டேட்டாபேஸ் தெரிஞ்சால் மேபி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய மேரேஜில் நடக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட்டை வந்து தடுக்கிறக்கும், அதே மாதிரி நல்ல விதத்துக்கு அந்த காசை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு மேபி உங்களுடைய பதிலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுடைய இந்நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த டெஸ்டிமோனியல் பற்றி பதிவு பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிம்பாங்க, ஸோ ஒரு வெட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சீர் அந்த மாதிரி சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் ஃபுட்டு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம வேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணாமல் இல்லை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆனது, சாரி வேஸ்ட்டுன்ட்டு இல்லை, எக்ஸஸ் ஆனது, அதாவது அவங்க செஞ்சு யாருக்கும் கொடுக்க முடில, யாருனாலும் சாப்பிட முடில அப்படின்ட்டு அன்டச்சட் அப்படின்ட்டு அன்டச்சட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸஸ் ஆனது கோயம்புத்தூரில் மட்டும் 8710 பிளேட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு மேரேஜ் அப்படின்னா ஒரு 3-4 days, அதாவது சாரி எனக்கு தெரில அந்த கேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஒவ்வொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அன்னைக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஸோ 4 நாள் அந்த கல்யாணம், ஸோ 4 நாளைக்கு 3 வேளை different types of foods, 4 வேளைக்கும் ஒரு நாள் வச்ச டிஷ்ஷு இன்னொரு நாள் வைக்கல, அந்த வெரைட்டி இன்னொரு நாள் இல்லாமல் புதுசு புதுசாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸஸ் வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்துகிட்டே தான் இருந்தோம். சேம் டைம் அவர்கிட்ட பேசிட்டும் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணியும், ஸோ பர்சன்ஸ் அதாவது வரவங்க கல்யாணத்துக்கு வரவங்க கம்மியாகிட்டே தான் இருந்தாங்க. சேம் டைம் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு நம்ம சாப்பிடாமல் அனுப்ப முடியாது. ஸோ அதுக்காக சாப்பாடு செஞ்சாலும் ஒரு 20-30 பேருக்காவது பேலன்ஸ் ஆகுது. மேரேஜுக்கு வரவங்க எத்தனை பேர், ஸோ அவங்க எத்தனை பேர் ஃபேமிலினா ஒரு 4 பேர் வராங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரீ இன்ஃபார்ம் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சேம் டைம் அங்கேருந்து நாங்கள் எடுத்த ஃபுட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நீடிக்கு தான் எல்லாமே போகுது. ஸோ அதிலிருந்து அன்னைக்கு பேசியிருந்தோம், அதாவது பையனோட அப்பா தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தார், இந்தமாரி பண்ணுங்க அப்படின்ட்டு எடுத்து சொல்லியிருந்தார். ஸோ ஒரு நாளைக்கு அவரும் எங்கள் கூட வந்தார். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். ஸோ எக்ஸஸ் ஆகிறது தப்பு தான், ஆனால் அவர்னாலே பண்ண முடியல. ஸோ கல்யாணத்துக்கு இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு தியரட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ 4 நாளைக்கு 4 வெரைட்டி ஸ்டேட்டஸு ப்ரெஸ்டிஜன்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவரே ஃபீல் பண்ணார். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ டிஷ்ஷஸ், ஸோ கம்மி பண்ணிவிட்டு சேம் டைம் குவான்டிட்டியும் கம்மி பண்ணால் அளவாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்பாங்க இல்லையா, கரெக்டாக தெரில, அளவாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை சொல்லிக்கிறேன். மேரேஜுக்கு வரவங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஹாப்பியோடு தான் வருவாங்க. ஸோ ஒரு வீட்டு கல்யாணம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக தான் இருப்பாங்க. சேம் டைம் ஒரு அவங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளமாக இருந்து அந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பர்சன்ஸை பார்க்கும்போது சிரிக்கணும், கண்டிப்பாக சிரிச்சு தான் ஆகணும். சேம் டைம் பர்சன் இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஸோ அந்தமாரி தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடியெல்லாம் மேரேஜை தே ஆர் டெஃபினெட்லி என்ஜாயிங். ஸோ அவங்களுக்கு அந்த மொமெண்ட் கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் ஸோ 4 நாள் அந்த மேரேஜ் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த பசங்க பொண்ணுங்க ஃபேமிலி எல்லாரும் அந்த சிரிப்பெல்லாம் அவ்வளோ ஒரு ரீக்ரியேட்டிங் மொமெண்ட்ஸ். அது அவங்களுக்கு திருப்பி ஸோ வேற அவங்க வீட்டில் இன்னொரு கல்யாணம் இருந்தால் மேபி நடக்கும், அந்த ஒரே பையன் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதனால அது அவங்களுக்கு ஃபோட்டோஸ் தான் எல்லாமே அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கணும் திருப்பியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க அன்னைக்கு, எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இனிமே வர கல்யாணத்துலையும் எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க. என் லங்ஸ் ஒலி பார்க்கும்போதும் எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம கிட்ட எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க.
இருப்பாங்க. பட் ஆனால் இந்த பந்திக்கு சாப்பிட போகும்போது ஃபுட்டு ஒன்று வேஸ்ட் பண்ணுறது ஒன்று. ஸோ நிறைய வாங்கிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு போகிறது, ஸோ அது ஒன்று. அப்புறம் அந்த கை தட்டிடுச்சு அப்படின்ட்டு கீழே கொட்டுறது, இந்த சாம்பார் சம்திங் இந்த ரசால எல்லாம் கப்பில் வாங்குவாங்க. ஸோ குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் தெரியாமல் கை தட்டிடுச்சு அப்படின்னு கீழே உழுகிறது. சேம் டைம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரும் சரி பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேம் டைம் பிகாஸ் அதை எடுக்கிறவங்களும் அவங்களும் மனுஷங்க தான், ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா. ஸோ நான் இப்போது ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ். ஸோ இதில் எனக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது, பிகாஸ் அவங்களோட ஒரு ஹாப்பி மொமெண்ட் நான் கவர் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற போது அது அவங்களுக்கு லைஃப் லாங் மெமரி. ஸோ வீட்டில் ஒரு பையன் தான் இருக்கும் அப்படின்னா அந்த பையனுக்கு கிராண்டாக பண்ணணும் தான் எல்லோரும் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் எல்லாமே. ஸோ தாலி கட்டும்போது அந்த எடுக்கிற அந்த கேண்டிட் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த லைஃப் லாங் அவங்களுக்கு அது மட்டும்தான் இருக்கும். ஸோ பையனோட கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்ட வரவங்க ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்காச்சும் காமிப்போம். இந்த வெட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களே, ஒரு 2 இயர்ஸ்க்காச்சும் கண்டிப்பாக நம்ம காமிப்போம், பையனோட ஆல்பம் வந்துருச்சு ஆல்பம் வந்துருச்சு அப்படின்ட்டு காமிப்போம். ஸோ அது வரைக்கும் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், பிகாஸ் அந்த ஆல்பமில் அந்த ஆல்பம் கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் ஒரு சின்ன காரணமாக இருக்கேன், அவங்க ஃபேமிலி ஒரு ஹாப்பினஸ்க்கு நானும் ஒரு சின்ன காரணமாக இருக்கேன் அப்படிங்கிற போது ஐ ஃபீல் ஹாப்பி. தேங்க்யூ. என்ன கோபாலு, இப்ப பார்த்தாலும் போன் கையுமாவே இருக்க, அதுல அப்படி என்னதான் செய்யறியா? farmer.live ஒரு மொபைல் ஆப்பும் வெப்சைட்டும் இருக்குதுப்பா. இதுல நம்ம விளைவிக்கிற எல்லா பொருளையும் இலவசமா வித்துக்கலாம், வாங்கிக்கலாம், குத்தகைக்கும் விடலாம். அப்புறம் நம்ம நிலத்துல விளையிற பயிரை அறுவடை பண்றதுக்கு முன்னாடியே இதுல விளம்பரம் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது கூட ரொம்ப ஈஸிப்பா. அப்படியா? ஆனா எங்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய போன் எல்லாம் இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, 042241231 இன்று பிப்ரவரி 11, 2018 உலக திருமண நாள். ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலியில் உலக திருமண நாளை முன்னிட்டு சிறப்பு பதிவு. நான் கலைவாணி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ரத்னம் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இதை தவிர என்னை பற்றி சொல்லணும்னா, நான் சிறுவர் ஜெயிலில் கவுன்சிலராக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவுட் சைட் பீப்புளுக்கும் கவுன்சிலிங் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கேன். கல்யாணம், மேரேஜ் அப்படிங்கிற காம்பனன்ட் பார்க்கும்போது ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மேரேஜ் லைஃப், இப்போ இருக்கிற மாடர்ன் மேரேஜ் லைஃப். ட்ரெடிஷ்னலாக என்ன பார்த்தாங்கன்னா, ஒரே ரிலீஜன், ஒரே கேஸ்ட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், அப்பா அம்மாக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், இதுதான் பெரிய விஷயமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் மேரேஜ் இதை பார்த்தோம்னா நம்ம சினிமாட்டிக்கா போற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அது ரோல் ஆகுது. ஒன்னு பார்த்தோம்னா கம்பானியன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க முடியும், ஓப்பன் மைண்டடா இருக்க முடியும் அப்படிங்கிற காம்பனன்ட் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்ல. அது இல்லாம பார்த்தோம்னா பினான்சியல் மேனேஜ், எந்த அளவுக்கு என்னோட சோசியல் நீட்ஸும் என்னோட பினான்சியல் நீடும் ரெண்டு பேர்னாலே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அதனாலதான் நிறைய பேர் வந்து படிச்சு வேலைக்கு போற பொண்ணு ஓப்பனா ஒரு மேட்ரிமோனியல கேக்குறதோ, இந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த அளவுக்கு சேலரி இருக்கணும் அப்படிங்கற ஓப்பனாவே கேக்குற மெண்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. சோ தேர்ட் திங் பார்த்தோம்னா லஸ்ட். லஸ்ட்ங்கிறது ஒரு செக்சுவல் அட்ராக்ஷன் பிட்வீன் ஈச் அதர். சோ என்னதான் நம்ம சொல்றோம் இல்லையா, மிருகத்துக்கும் நம்மளுக்கும் திங்கிங் மட்டும்தான் வேற, சிக்ஸ் சென்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மட்டும்தான் ஒரு டிஃபரன்ஸ். அப்படிங்கும் போது பேசிக் நீட்ஸ், அதாவது அத்தியாவசிய தேவைகள்ங்கிறது லஸ்ட், அதாவது ஃபுட், ஷெல்டர், வாட்டர் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அதுல லஸ்ட்ங்கிற காம்பனன்ட் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு தே ஆர் டுகெதர் இன் அ செக்ஷுவல் மேனர், அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் லாங்கா போகும். இப்போ இருக்க கரண்ட் ஜெனரேஷன்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. ஸோ அப்போ யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஜாப் போறதோ, இப்போ டெம்பரரி ஜாப் இல்லாமல் இருக்கும்போது அடுத்தவங்க வந்துட்டு கேன் டேக் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு இங்கே வரும்போது பெருசாக பார்க்கப்படாது. எனக்கு இப்போ பொண்ணுக்கு வேலை இல்லைன்னா அது வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க, பையனுக்கு வேலை இல்லைங்கும் போது பெருசாக பார்ப்பாங்க. அப்போ பொண்ணு மட்டும் வேலை போகும்போது அந்த பொண்ணுக்கு ஃபியர் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறக்கும் அப்படின்னு எல்லா பொண்ணுக்கும் இருக்கும். நான் ஜெயிச்சிட்டா என்னை எப்படி பார்ப்பாங்க, பையனுக்கு அந்த பயம் இருக்காது, அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். பொண்ணுக்கு அது ஒரு பயம், எப்படி என்னை வேல்யூவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ அதுவே ப்ரெஷர் ஆகுது பசங்களுக்கு. சோஷியலைசிங்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ நம்ம கண்ட்ரியில் அந்த அளவுக்கு இல்லை, அப்ராடில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு இருக்கு. நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம், அந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டி சேருமா, அவங்க மென்டாலிட்டிக்கு இவங்க மென்டாலிட்டிக்கு ஒத்து போகுமா, அவங்க இன்ட்ரெஸ்ட்.
ஸோ இதெல்லாம் பார்த்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இங்கே நிறைய இடத்துல செஷன்ஸ் போயிட்டுருக்கு, ஆனால் லெட்டர்லாம் போய் கொடுக்கணும் பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிளட் டெஸ்ட் கூட பண்ணுற கண்ட்ரிஸ் இருக்குது, இந்த பிளட்டுக்கும் இந்த பிளட்டுக்கும் போகுமா, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வர சான்ஸ் இருக்கா, அது அவ்வளோ சீரியஸாக பார்த்துட்டுருங்க. நம்ம கண்ட்ரியில் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மாடர்னைஸ்டு ஆகிட்டு இருக்கோம், ஆனாலும் அந்த கல்ச்சர் பேட்டர்னில் இருக்கும், ரெண்டுலேயும் தத்தளிச்சுட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆக முடியாத மாதிரி. ஃபுல்லாகவும் மாடர்ன் ஆகலை, ஃபுல்லாகவும் நம்ம ட்ரெடிஷனை விட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. மேரேஜ் லைஃப்பில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு, இல்லை ஒருத்தங்க இன்னொருத்தங்க டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் தான் சொல்ல முடியும். வீட்டில் அப்பா அம்மா அவங்க மேரேஜ் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஆகுது. ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க வைக்கிறதே அதுதான் ஃபஸ்ட்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி மாற்றலான்னா, வீட்டில் வந்து பொண்ணும் பையனும் ஒன்று தான், பொண்ணு பெருசு பையன் பெருசுங்கிற மென்டாலிட்டி இல்லாமல் வளர்க்குறது தான் மேரேஜில் ரெண்டு பேரும் டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஒவ்வொரு வீட்டில் பார்த்தா பொண்ணை டாமினேட்டாக வளர்ப்பாங்க, ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லை பொண்ணு தான் நல்லா படிக்கிறான்னு. இன்னொரு வீட்டில் பார்த்தா பையன் இருக்கிறது ஒரு பையன். ஸோ இந்த ப்ரெஷரே வந்துட்டு ரெண்டு பேரும் டாமினேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை பெரியவங்க வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது மூலமாக இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். என்ன தான் இருந்தாலும் இது ஜீனில் இருக்குது, பசங்க தான் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை மாற்றலாம். எஜுகேஷன் மூலமாக பொண்ணுங்க நிறைய படிச்சிருக்காங்க, பசங்களுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ங்கிறது தேவையாக இருக்குது. இதை வந்து தடுக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா, மீடியா அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பட்டிமன்றங்கள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடக்கிற அப்பா அம்மா சின்ன சின்னதாக காமெடிக்கு கூட அம்மாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது ரசம் மாதிரி இல்லை குழம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிம்பிள் வார்த்தை அவங்களுக்கு, ஆனால் அது அது மட்டும் தண்டது தான், அது கூட ஏன் அதை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ வீட்டிலேருந்து பேரண்டிங்கில் ஆரம்பிக்கிறது அந்த குழந்தையோட சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபுக்கு கொஞ்சம் ஒரு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காலேஜில் ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு ஆப்போசிட் செக்ஸ் அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறது. பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்க மணி தான் முக்கியம் ஃபேமிலி லைஃப்பில், பொண்ணுங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதோ ஒரு காம்பனன்ட் இருக்குது, பட் ஸ்டில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், எந்த அளவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நான் ஓப்பன் அவங்கள்ட்ட பேச முடியும், என்னோட சீக்ரெட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஃபினான்ஷியல் திங், இந்த மூணு விஷயமும் பொண்ணுக்கு வந்துட்டு பையனை டாமினேட் பண்ணாமல் இருக்கிறக்கும் ஒட்டுக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் லைஃப் லீட் பண்ணுறக்கும் ஒரு திங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர் கல்ச்சர் இன்டர் ரிலிஜன் மேரேஜ் இருக்குது, அது தப்பு இல்லை, இட்ஸ் குட். ஆனால் அங்கே வந்துட்டு இனிஷியலாக அவங்க லவ்னால லஸ்ட்னால தேல் பி ஃபைன் வித் இட், சரி லவ் தான் முக்கியம் லவ் தான் முக்கியம்னு இருப்பாங்க. லிட்ரலாக மேரேஜ் லைஃப்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல ஆரம்பித்து ஒரு வீடு புண்ணியாச்சினம் வரைக்கும், இல்லை அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த கஷ்டமா அந்த கஷ்டமா சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து இட் லீட்ஸ் டு ப்ராப்ளம். இன்டர் கேரஸ்ட் இட்ஸ் குட், இன்டர் ரிலீஜன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம பிளட்லேயே ஊறி இருக்கு இல்லையா, நம்ம கஸ்டம்ஸ் அதை பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அதுவும் முக்கியம், சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்கிறது, இந்த காம்பனன்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபுக்கு முக்கியமான தேவைகள்னு சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச்.